மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் நேற்று முன்தினம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் நான் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்துள்ளேன், இந்த கைது என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். நாட்டு மக்களுக்கு சிறையிலிருந்து செய்தி அனுப்பியதாக அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் பேட்டியளித்திருக்கிறார். அதில் எந்த சிறையும் தன்னை நிரந்தரமாக அடைத்து வைத்திருக்க முடியாது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்ததாக அவருடைய மனைவி தெரிவித்துள்ளார். சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் தான் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதாகவும் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். சிறையில் இருந்தாலும் நாட்டுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். தான் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்துள்ளேன், இந்த கைது என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை என்று நாட்டு மக்களுக்கு சிறையிலிருந்து செய்தி அனுப்பியதாக அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் பேட்டியளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எந்த சிறையும் தன்னை நிரந்தரமாக அடைத்து வைத்திருக்க முடியாது என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் தான் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதாகவும் கெஜ்ரிவால் உறுதியளித்திருக்கிறார். சிறையில் இருந்தாலும் நாட்டுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். தான் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்துள்ளேன், இந்த கைது என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை என்று நாட்டு மக்களுக்கு சிறையிலிருந்து செய்தி அனுப்பியதாக அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்று முன்தினம் அமலாக்கத்துறையினால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் சிறையில் இருந்தாலும் நாட்டுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று சிறையிலிருந்து நாட்டு மக்களுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். அதனை அவருடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் பேட்டி மூலமாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாட்டுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.